ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு வச்சி செஞ்சிங். இன்றைக்கி வந்து நம்ம யாரை ட்ரால் பண்ண போகிறோன்றத வந்து ஒரு டயலாக் மூலியமாகவே சொல்லிடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஐயோ தங்கச்சியே நாய்க்கச்சி ஜிப்பா அப்படின்னு நீங்கள் வந்து நினைப்பீங்க. அந்த டைலாக்ல அது வந்து படத்தில் வர ஒரு டைலாக். நம்ம ஃபயர் அம்னி அப்படின்னு சொல்கிற மோட்டோ வளாகர் என்ன டைலாக் பேசுவாங்க பார்த்தீங்கன்னா, ஐயோ என் ஹேட்டர்ஸ் என் பைக்கு பின்னாடி ஸ்க்ராட்ச் போட்டாங்கப்பா, ஸ்க்ராட்ச் போட்டாங்கப்பா, ஸ்க்ராட்ச் போட்டாங்கப்பா, எனக்கு இவ்வளோ ஹேட்டர்ஸாப்பா அப்படின்னு சொல்லி சுய தம்பட்டம் அடித்துக்கொண்டு தன்னைத்தானே வந்து நம்பர் ஒன் பிளாகர் அப்படின்ற ஒரு மனசில் வந்து நினச்சிக்கிட்டு ஓவரா வந்து வீடியோஸ்ல சீன் போடுறவங்க தான் நம்ம அபிஷ்டு அம்னி. ஆமாங்க, நம்ம பாப்புலரான கேர்ள் மோட்டோ விலாகரை பற்றி தான் வந்து பேசுகிறோம். ஃபயர் அம்னி அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னைத்தானே வந்து பெரிய மோட்டோ விலாகராக நினைத்துக்கொண்டு இவங்களுக்கு சமீபத்தில் வந்து ஒரு ஓடாத ஒரு மியூசிக் சேனல்லேருந்து வேற வந்து பெஸ்ட்டு கேர்ள் மோட்டோ விலாகர்ன்ற ஒரு கிஃப்ட் கொடுக்க போக ஓவரா வந்து தலகணத்தில் ஆடிக்கிட்டு இருக்காங்க. சரி, நீங்கள் வந்து கேட்கலாம், என்னடா நீ வந்து வியூஸ் கம்மியாச்சுன்றதுனால வந்து அவங்கள வந்து ட்ரால் பண்ணுறியான்னு கேட்கலாம். நான் வந்து என்னோட வேலை உண்டுன்னு நான் போயிட்டுருக்கேன். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி இவங்களே வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்காங்க. ஷார்ட்ஸில் என்ன போட்டிருக்காங்கன்னா, Haters, you can hate me, but I am ready for Ladakh ride. I am going to inspire girls and boys to follow passion. அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. என்னமோ வந்து இவங்க வந்து பயங்கர இன்ஸ்பிரேஷனான ஒரு கேரக்டர் மாதிரி தன்னைத்தானே வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்றது தான் வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஆக்சுவலி அவங்களுக்கு ஒன்று புரியல, என்னென்னா காசு பைக் இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து லடாக் மட்டும் இல்லை இன்டர்நேஷ்னல் ரைடு கூட வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு வந்து இங்கே அந்த வாய்ப்பு இல்லைன்றது தான் வந்து ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. சும்மா ஒரு ஒரு அவுட்லெட் கிடச்சிருச்சு, நம்மளுக்கு வந்து ஒரு சேனல் கிடைச்சிச்சுன்றதுக்காக மோட்டோ விலாக தவிர்த்து வெறும் கிரிஞ்சு கண்டென்ட்ஸாக போடுற நீங்களாம் வந்துட்டு ஒருத்தங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக இருப்பீங்கன்றது எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று, நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டு டான்சர், உங்களோட ஸ்டெப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் வேணால் வந்து பண்ணி காமிக்கிறேன் பாருங்க கரெக்டாக இருக்கான்னு. ஒய்யே ஒய்யா, லாஸ்ட் வந்து நம்ம வீட்டில் வந்து காலையில் கழுவும் போது வீட்டு வாசலில் கழுவும் போது சாணி எடுவாங்களே அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு பாருங்க. இதெல்லாம் ஸ்டெப்பு போட்டுட்டு வியூஸ் வாங்குற நீங்க வந்து இன்ஸ்பிரேஷன் போமாங்க.